Hello friends, assalamu alaikum. Welcome to Pudhumai Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சன் கிளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பாத்ரூம் டிப்ஸ் வீடியோ பார்த்துட்டு கிச்சன் டைல்ஸும் கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங் வீடியோவும் போடுங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜஸ்ரீ மகேஷ்ங்கறவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. கிச்சன் கிளீனிங்க்கு வந்து நிறைய மெத்தட் வந்து இருக்குங்க. ஆனாலும் வந்து நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ங்க. வெறும் 2 ரூபாய் செலவுல நம்ம எவ்வளவுதான் என்ன பிசுக்கு கர அழுக்கு இருந்தாலும் நம்ம சூப்பரா வந்து கிச்சன் கவுண்டர் டாப் டைல்ஸ் கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு வந்து மாற்ற முடியும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க. அதான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், என்னோடய கிச்சன் வந்து இப்படி தாங்க இருக்குது. கேஸ் ஸ்டவ்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு எண்ணெய் பிசுக்காக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பால்லாம் பொங்கி வழிஞ்சு ஊற்றி அப்படியே அந்த இடமே ரொம்பவே வந்து கரையாக இருக்குது. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஒரு 1 வீக்காக வந்து நான் க்ளீன் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டாக வந்து நான் காட்ட முடியும் எப்படி வந்து க்ளீன் ஆகுதுன்னு. அதுக்காக இந்த அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணாமலே விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையுமே எனக்கு எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரையாகவே இருக்குது. இப்போ இதை தான் வந்து நம்ம வெறும் 2 ரூபாய் செலவில் ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற அந்த ஒரே ஒரு பொருள் வந்து ஷாம்பு தாங்க. நான் இன்றைக்கி 2 ரூபாய் ஷாம்பு எடுத்திருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 ரூபாய் ஷாம்பு தான் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, 1 ரூபாய் ஷாம்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இன்றைக்கி 2 ரூபாய் ஷாம்பு இருந்ததுனால நான் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஷாம்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஷாம்பு வந்து கரையிற அளவுக்கு இப்போ நல்லா வந்து கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான லிக்யூட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உள்ள ஸ்டாண்டெல்லாம் வந்து எடுத்து விளக்க போட்டுருங்க. போட்டுட்டு இது போல் நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றுனது போக பாக்கி இருக்கிற லிக்யூடில் ஸ்பாஞ்சை தொட்டுட்டு இது போல் எல்லா பக்கமும் ஸ்டவ் மேலே வந்து தொடச்சி விடுங்க. அதாவது இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அதுக்காக வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விடுங்க. அந்த லிக்யூடை கொஞ்சம் கரை அதிகமாக உள்ள இடத்துல கொஞ்சம் அதிகமாக வந்து விடுங்க. அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். இது அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஊறிக்கிட்டு இருக்கிற டைமில் கிச்சன் டைல்ஸ்லலாம் இது போல் நல்லா வந்து அந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. நான் பக்கத்தில் உள்ள வாட்டர் ஃபில்டர்லேயும் இது வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். அதுவும் வந்து எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் டைல்ஸை வந்து நான் வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். இது போல் ஒரு துணியை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து தொடச்சிருங்க. தொடச்ச உடனே நம்மளுக்கு பளிச்சின்னு வந்து போயிடுங்க. கரையெல்லாம் எண்ணெய் பிசுக்கெலாம் சுத்தமாகவே போயிடும். இப்போ நான் துடைக்கும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து ஒரு பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் பிசுக்கே வந்து இருக்காதுங்க. இப்போ அடுத்ததாக நான் வாட்டர் ஃபில்டரையும் வந்து துடைச்சி விட்டுக்கிறேன். இதுவுமே வந்து பளிச்சுன்னு வந்து போயிடும். நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து இதில் வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து வருங்க. அதனால் நான் அடிக்கடி இது போல் துடைச்சி விட்டுருவேன். இப்போ கிச்சன் டைல்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா துடைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து துடைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஊறி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது போல் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து எடுத்து இது போல் லேஸாக வந்து தேய்ச்சி விட்டாவே நம்மளுக்கு சூப்பராக வந்து கரையெல்லாம் வந்து வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம், அதனால் ஈஸியாகவே வந்து வந்துடும். இப்போ எல்லா பக்கமும் லேஸாக ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியை வச்சு தொடச்சிடலாங்க. நம்ம கழுவிலாம் விடணும்னு வந்து அவசியமே கிடையாது. நம்ம துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டாலே ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து மறுபடியும் வந்து ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வேறு துணியை வச்சு நல்லா காஞ்ச காட்டன் துணியை வச்சு மறுபடியும் வந்து தொடச்சிடலாம். ஏன்னா ஒரு தடவை தொடச்ச தூரம் மட்டும் விடக்கூடாது. நம்ம மறுபடியும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சோம்னா இன்னுமே வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்றேன். ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆகி ரொம்ப வந்து பளபளன்னு இருக்கும் அடுப்பு, கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாமல். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து பளபளன்னு இருக்குது பாருங்கள் அடுப்பு. இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வு கீழே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வை வந்து தூக்கிட்டு இது போல் அந்த லிக்யூடை வந்து ஸ்பாஞ்சரில் தொட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு ஃபஸ்ட்டு வந்து தொடச்சிருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு காஞ்ச காட்டன் துணியை வச்சு தொடச்சிடலாம்.
நான் ஃபஸ்ட்டு வந்து துடைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வேறு காட்டன் துணியை வச்சு நம்ம வந்து துடைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கன்னா எல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். பார்க்கும்போதே ரொம்ப பளபளண்டு கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்குது பாருங்கள். முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்காக நம்ம அதிகம் வந்து சிரமப்பட்டு அதிக காசு கொடுத்து வெளியெல்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெறும் 2 ரூபாய் ஷாம்பு வச்சு நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்ததாக கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த ட்ரேயை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அதில் உள்ள பொருளெல்லாம் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரேயை வந்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து இது போல் அட்டை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டுக்கலாம். இப்படி நம்ம போடும்போது எண்ணெய் வழிஞ்சாலும் கீழே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வழியாதுங்க. இது நல்லா வந்து உறிஞ்சிக்கும். இப்படி நல்லா போட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெய் பாட்டிலெலாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எண்ணெய் பாட்டில் மேலே நம்ம வச்சுருக்க அந்த ஷாம்பு ஸ்ப்ரேயை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தொடச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து எண்ணெய் பாட்டிலெலாம் வந்து க்ளீன் ஆயிரும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ இதே போல் அதில் நம்ம என்ன பொருள் வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் வந்து இதே மெத்தடில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுக்கலாம். இந்த ஸ்ப்ரேயை நீங்கள் வச்சுருக்க மசாலா டப்பாவில் கூட இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி வந்து இதை வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறதில்ல. இது நம்ம எப்போ தீருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொட்டுவோம். அதுக்கு இடையில இது போல் என்ன பிசுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சிட்டிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு போயிடும். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து நான் க்ளீன் பண்ண போகிறது கேஸ் லைட்டர் தாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு துணியில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா தொடச்சி விட்டுருங்க. நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு துடைக்கும் போது உங்கள் கேஸ் லைட்டர் வந்து புதுசு போலவே இருக்குங்க. நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ புதுசு போல் ஆயிடுச்சுண்டு. இப்போ அவ்வளோதான், இதே வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் வந்து உங்கள் கேஸ் ஸ்டவ்வு கேஸு டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டில் நம்ம பக்கத்துலேயே வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமைச்சு முடித்தோன்னே எண்ணெய் பிசுக்காக இருக்கப்போ லேசாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சாலே ரொம்ப க்ளீன் ஆயிருங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இது மாதிரி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.